சரிங்களா, யாரும் உங்க சைட்ல சவுண்ட் மியூட் பேசாதீங்க, உங்க சைட் சவுண்ட் ஆன் பண்ணாதீங்க. இதே மாதிரி அமைதியா இருந்துட்டு உங்களுக்கான கதை யாரு சொல்லணும் எப்ப சொல்லணும் உங்களுக்கு பேர் கூப்பிடுவோம். அது வரைக்கும் உங்களோட கூட இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கதை சொல்லுவாங்க, அந்த கதையை கவனமா கேட்டுட்டே இருங்க சரிங்களா. கதைக்கு அப்புறம் நீங்க அந்த கதையை பத்தி எதுனாலும் கேட்கலாம். கதை சொன்னவங்க சிறப்பு விருந்தினர் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் நீங்க கேட்கலாம் சரிங்களா. இப்ப நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். வணக்கம் அனைவருக்கும், இனிய மாலை வணக்கம். குறிஞ்சி மகளிர் சிந்தனை களமும் யாழ் கலை இலக்கிய பண்பாட்டு மையமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த குறிஞ்சி யாழ் நூலக விழாவிற்கு, கதையாடல் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகளையும் பெற்றோர்களையும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆர்வலர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. குறிஞ்சியால் நூலகம் ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் தொடங்கப்பட்டது. அந்த நிகழ்வை முழுக்க முழுக்க இந்த நூலகத்தை முழுக்க முழுக்க பெண்களே முன்னின்று நடத்தி வருகின்றனர். இன்றைக்கு நிகழ்வு நூலகத்தின் முதல் நிகழ்வு. இதில் முதலாவதாக குழந்தைகள் கதை சொல்றதுக்கான ஒரு காட்டுல ஒரு புலி இருந்துச்சா அந்த மாதிரியான ஒரு தலைப்புல குழந்தைகள் நிகழ்ச்சியை முதல் முதல்ல ஒருங்கிணைச்சிருக்கோம். மற்ற நிகழ்ச்சிகளை விட இந்த குழந்தைகளை ஒருங்கிணைக்கும் நிகழ்ச்சி மிக்க மகிழ்ச்சியாகவும் ஒரு ஆனந்தமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்குது. உண்மையாவே ஒரு பெரிய மகிழ்வை பெற்ற ஒரு மன நிறைவு இந்த குழந்தைகள் கதை சொல்லல் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்ததில் எனக்கு கிடைத்தது. இந்த குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நூலகம் ஒவ்வொரு வாரமும் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாக இந்த கொடை காலத்தை பயன்படுத்த உள்ளது. அதனால் தொடர்ந்து இந்த வாரம் கதை என்றால் அடுத்த வாரம் பாடல், அதற்கு அடுத்த வாரம் உங்களுடைய திறமைகளை தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை இதே நேரத்தில் நடைபெறும். குழந்தைகள் எல்லாரும் உங்களோட இதே ஜூம் ஐடியை யூஸ் பண்ணி நீங்க வந்து கலந்துக்கலாம் சரிங்களா குட்டீஸ்களா. ஓகே, இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முதல் நிகழ்வாக நம்மளுடைய யாழ் கலை இலக்கிய பண்பாட்டு மையத்தினுடைய இசை வாய்ப்பாட்டு குரல் இசை மாணவர் சாய்ரக்ஷன் அவர்களை பாடல் பாட, சிறுவர் பாடல் பாட அன்புடன் அழைக்கின்றேன். வருக. வணக்கம், என் பேர் சாய்ரக்ஷன். நான் ஒரு மகாகவி பாரதியார் பாட்டு பாட போறேன். ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. பாப்பா ஓடி விளையாடு பாப்பா, சின்ன சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. சின்ன சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொண்டு பாப்பா. பாப்பா ஓடி விளையாடு பாப்பா, காலை எழுந்து உடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலை எழுந்து உடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பா. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. பாப்பா ஓடி விளையாடு பாப்பா, சாதிகள் இலையடி பாப்பா, குலத்தாழ்த்தி உயர்த்தி சுழல் பாவம். சாதிகள் இலையடி பாப்பா, குலத்தாழ்த்தி உயர்த்தி சுழல் பாவம். நீதி உயர்ந்த மதிகள் பண்பு நிறைய உடையவர்கள் மேலோர். நீதி உயர்ந்த மதி கல்வி பண்பு நிறைய உடையவர்கள் மேலோர். மேலோர் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா,
நன்றி. அருமை அருமை சைரக்சன், நல்ல குரல் பலம், அருமையா பாடினீங்க, நல்ல கருத்துள்ள பாடல். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்ன அருமையான பாரதியாரின் பாடல் ரொம்ப நல்ல சிறப்பா உங்கள் குரலில் அருமையா ஒழித்தது. நன்றி சாய்ரக்ஷன். தேங்க்யூ மேம். அடுத்து நம்மளுடைய யாருக்கண்ணா, யாரும் பேசாதீங்க இப்போதைக்கு. சரி, அடுத்தடுத்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, உங்களை கூப்பிடுவோம். நீங்க சாட்ல மெசேஜ் போடலாம், சாய் நல்லா பாடினாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாட்ல மெசேஜ் போடுங்க. அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் அறிமுக உரை, குழந்தைகளை பற்றிய அறிமுக உரை, சிறப்பு விருந்தினர் பற்றிய அறிமுக உரை, இந்த நிகழ்வை பற்றிய அறிமுக உரை வழங்குவதற்கு நம்மளுடைய குழந்தைகளின் செயல்பாட்டாளர் மாணவி, இஸ்லாம் கல்லூரியினுடைய 3ஆம் ஆண்டு மாணவி பூரணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வருக. வணக்கம். இது குறிஞ்சியால் நூலகம் நடத்தும் குழந்தைகளுக்கான கதைவெளி நேரம். ஒரு ஊருல ஆரம்பிச்சு தங்களுடைய மழலை குரல்ல அழகான கதை சொல்ல வர்றாங்க இமயா, பிரசன்னா, மகிதர்ஷினி, நிரஞ்சன், இசைக்கா, ஈஷா, ஈஷ்வா, லக்ஷன், ஆதித்யன், வைஷால், அஹித், ரஹ்மான், தியானாஸ்ரீ. இதுல சிறப்பு என்னன்னா, நம்ம சிறப்பு விருந்தரும் ஒரு கதை சொல்லி, அவங்க ஆங்கர் போட்காஸ்ட்ல கூட மழலையர் உலகம் அப்படின்ற தலைப்புல கதை சொல்லிட்டு வர்றாங்க. இவங்க கதை சொல்லி மட்டுமல்ல, கன்னடா எம்டிஆர் வானொலி தமிழ் அறிவிப்பாளரும் கூட. சிறப்பு விருந்தினர் சிறப்புரையையும் குழந்தைகளின் மழலை குரலில் கதைகளையும் கேட்க அனைவரையும் வரவேற்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி பூரணி அவர்கள். பூரணி வந்து ஒரு கவிஞர், விழுதுகள் என்ற கவிதை தொகுப்பு எழுதியிருக்காங்க, குழந்தைகளை பற்றி நிறைய எழுதி பேசியிருக்காங்க. நன்றி பூரணி அவர்களே. இப்போது குழந்தைகளுக்கான கதை சொல்லல் நேரம். முதலில் இந்த 10 பேர் வந்திருக்கிறாங்க, 10 பேரையும் முதல்ல நான் வந்து அவங்க பேரு சொல்லி வரவேற்கிறேன். இமயா அவர்களை, பிரசன்னா, மகிதர்ஷினி, நிரஞ்சன், இசக்கி, ஈஸ்வா, லக்ஷன், ஆதித்யன், வைஷால், அஹித், ரஹ்மான் அண்ட் தியானா ஸ்ரீ, பிரபாகரன், இவர்கள் அனைவரையும் நிகழ்விற்கு கதை சொல்ல வருகை வருகை புரிந்துள்ள குட்டீஸ் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். முதலாவதாக கதை சொல்வதற்கு நம்மளுடைய இமயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க. இமயா, அன் பண்ணிக்கோங்க. இமயா பேசுங்க, நல்லா கேட்கும். இல்ல கேட்கல கேட்கல, வணக்கம், கேட்கல. சவுண்ட் கேட்கலமா? கொஞ்சம் அதிகமா பேசுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் இமயா. மற்றவங்க சவுண்ட் மியூட் பண்ணிக்கோங்க. நான் கேக்கலமா இமயா? இமயா நீங்க பேசுற கேக்கல, நீங்க சவுண்ட் கட் பண்ணிருக்கீங்க, நீங்க எடுத்துட்டு பேசுங்க. இமயா பக்கத்துல பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அனைவருக்கும் காலை மாலை வணக்கம். என் பெயர் இமயா. நான் சொல்லும் கதையின் பெயர் வாலு போய் கத்தி வந்தது டும் 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 டும். ஒரு நாள் ஒரு ஓணான் ஒரு வேலைய தாண்டும் போது அதன் வாலில் முள் குத்தியது. அங்கிருந்த ஒரு உழவர்கிட்ட இந்த ஓணான் போச்சு. அவர்கிட்ட இந்த ஓணான் கேட்டுச்சு, ஐயா உழவரே, என் வாலில் முள் குத்தியது, அதை எடுத்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த ஓணான் கேட்டுச்சு.
அந்த புலவர் சொன்னாரு, சரி சரி நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த புலவர் எடுக்கும் போது அது வால் அறுந்துருச்சு அறுந்துருச்சு. அப்ப இந்த ஓனன் கிட்டுச்சு, ஏ புலவரே, என் வாளை தரியா இல்ல கையில இருக்க கத்திய தரியா அப்படின்னு சொல்லி ஓனான் கேட்டுச்சு. அந்த உழவர் கொடுத்து அந்த கத்திய, இந்தா இந்த கத்திய வச்சுக்கோ ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓனான் கிளம்பிருச்சு. அங்க அந்த ஓனான் ஒரு காட்டுக்குள்ள போச்சு. அங்க இருந்த ஒரு விறகு வெட்டி, மரத்தை வெட்டி விறகு எடுக்கிறதுக்காக வெட்டிக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இந்த ஓனான் கிடிச்சு சொன்னுச்சு, ஏன் இவ்வளவு சிரமப்படுற, இந்தா இந்த கத்திய வச்சு வெட்டு அப்படின்னு சொல்லி இந்த ஓனான் கத்திய கொடுத்துச்சு. அந்த கத்திய மர கத்தியால அந்த மரத்தை வெட்டும் போது அந்த கத்தி உடஞ்சிருச்சு. அதனால இந்த ஓனான் கெட்டுச்சு, ஏ விறகு வெட்டியே, என் கத்தியை தருகிறாயா இல்ல நீ வெட்டி வச்சிருக்க விறக தெரியா அப்படின்னு சொல்லி இந்த ஓனான் கேட்டுச்சு. அந்த விறகு எடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு தோசை பாட்டி தோசை சுடுறதுக்காக உட்காந்துருந்தாங்க விறகு இல்லாம. அந்த விறகை கொடுத்து இந்த ஓனான் தோசை சுட சொன்னிச்சு, தோசை சுட சொன்னிச்சு. தோசை விறகெல்லாம் எரிஞ்சு போய் தோசையும் வந்துருச்சு. அப்ப இந்த ஓனான் கேட்டுச்சு, ஓனான் கேட்டுச்சு, ஏ தோசை தோசை பாட்டியே, என்னோட விறக தெரியா இல்ல நீ சுட்டு வச்சிருக்க தோசைய தெரியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அந்த தோசை சுடுற பாட்டியும் அந்த ஓனான் கிட்ட அதை கொடுத்துட்டாங்க, அந்த தோசையை கொடுத்துட்டாங்க. அந்த தோசையை எடுத்துக்கிட்டு வர வழியில ஒரு மோர்விக்கும் பெண் இருந்தாங்க. அவங்க ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருந்தாங்க. ஏன் இவ்வளவு சோர்வா இருக்க, இந்தா இந்த தோசைய சாப்பிடுன்னு சொல்லி இந்த ஓனான் கொடுத்துருச்சு. அந்த தோசைய வாங்கி அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே வழக்கம் போல அது கேட்டுச்சு, ஏ மோர்விக்கும் பெண்ணே, என் தோசையை தருகிறாயா இல்ல உன் தலையில இருக்க பானைய தரியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அந்த பானையவும் வாங்கிக்கிட்டு அந்த ஓனான் வந்துச்சு. அந்த பானையை எடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு தோட்டக்காரர் செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் இந்த ஓனான் கிட்டுச்சு, தோட்டக்காரரே இந்தாங்க இந்த பானைய வச்சு எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த ஓனான் சொன்னிச்சு. அந்த பானைய எடுத்து தண்ணி ஊத்த வாங்கின போது அந்த பானை உடைஞ்சு போயிருச்சு. அந்த பானை உடைஞ்சதுனால அந்த ஓனான் கேட்டுச்சு, ஏ தோட்டக்காரரே, என்னோட பானைய தெரியா இல்ல உன் செடியில இருக்க பூவை தெரியா அப்படின்னு சொல்லி இந்த ஓனான் கேட்டுச்சு. அவரும் சரி சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் செடியில இருந்த பூவை கொடுத்துட்டாரு. அந்த பூவை எடுத்துக்கிட்டு வர வழியில ஒரு இசை வாசிக்கும் பெண் மேல தாங்க கழுத்துல மாட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே வந்தாங்க. அவங்க கிட்ட போய் இந்த ஓனான் கேட்டுச்சு, ஏ இசை வாசிக்கும் பெண்ணே, நீ இந்த பூவை வச்சுக்கிட்டீங்கன்னா நீ ரொம்ப அழகா இருப்ப அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அந்த பூவை வாங்கி வைக்கும் போது ரெண்டு பூ அதுல இருந்து கீழே விழுந்துருச்சு. அந்த ஓனான் கேட்டுச்சு, ஏ பெண்ணே, என்னோட பூவை தெரியா இல்ல அந்த மேலத்தை தெரியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அவங்களும் அந்த மேலத்தை கொடுத்துட்டாங்க. அந்த மேலே வந்ததுனால அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ ஒரு பாட்டு பாடிச்சு, வாழ போய் கத்தி வந்தது டும் டும் டும், விறகு
கத்தி போய் விறகு வந்தது டும் டும் டும். விறகு போய் தோசை வந்தது டும் டும் டும். தோசை போய் பானை வந்தது டும் டும் டும். பானை போய் பூக்கள் வந்தது டும் டும் டும். பானை போய் பூக்கள் போய் மேலம் வந்தது டும் டும் டும். மேலம் வந்து மகிழ்ச்சி தந்தது டும் டும் டும். இந்த கதையின் மூலம் நான் அறிந்து கொண்டது, துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வடைய கூடாது. இந்த கொரோனா நேரத்துல நம்மளால பயத்தோட இருக்கும், அதே போல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் மிஸ் பண்ணுவோம். நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல வந்து நிறைய அறிவை வளர்த்துக்கணும் இந்த துன்பம் வந்தாலும். அதே போல நம்ம மனசை வந்து நம்ம ரொம்ப நம்மளே சந்தோஷமா வச்சுக்கணும். நம்ம வந்து ஃப்ரீயா இருக்க டைமிங்ல பெயிண்டிங், டிராயிங், அது மாதிரி டான்சிங், எக்ஸசைஸ் பண்றது, இது மாதிரி நிறைய வந்து செஞ்சு நம்ம மனசை நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும். நன்றி. மிக்க நன்றி இமையா. என்னமா அழகா கதை சொல்றீங்க, பாட்டு வேற சேர்ந்து பாடுனீங்க, டும் டும் டும்னு சவுண்ட் கொடுத்துட்டு. அப்படியே உங்களோட கதை வந்து முடியாம அப்படியே போயிட்டே இருக்கலாம், இன்னும் நாலு நாள் கூட சொல்லலாம். அவ்வளவு நல்ல கதை தொடர்ச்சி. எல்லாத்தையும் விட உங்களோட உச்சரிப்பு, தமிழ் மொழி அவ்வளவு அழகா இருக்கு உங்களோட குரல்ல கேட்கும் போது. இந்த நிகழ்ச்சி அதுக்காக தான், நம்மள குழந்தைங்களை சந்தோஷமா இருக்கிறதுக்காக, உங்களை எல்லாம் கேட்டு நீங்க சொல்ற கதையெல்லாம் பார்த்து கேட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ரொம்ப நன்றி இமையா, வாழ்த்துக்கள். நிறைய கதை சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி இமையா. அடுத்து பா பிரசன்னா அவர்களை கதை சொல்வதற்கு அன்புடன் அழைக்கின்றோம், வருக. வணக்கம், என் பேரு பிரசன்னா. நான் இன்னைக்கு சொல்ல போற கதை வந்து தென்னாலிராமன் கதை. ஓகே, நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு நாட்டுல வந்து நிறைய திருட்டு நடந்துட்டே இருந்துச்சு. அதனால திருட்டுனால எல்லாருமே வீட்டுல இருக்கிறதுக்கு எல்லாம் பயப்பட்டாங்க. அப்ப வந்து மன்னர்கிட்ட போய் சொன்னதுக்கு அப்புறம் மன்னரும் நிறைய படை வீரர்களா வச்சு இது பார்த்தாங்க. நிறைய வீரர்களை வச்சு நைட் எல்லாம் சேஃப்டி பண்ணாங்க. ஆனா அப்ப யாருமே வந்து அந்த ரெண்டு திருடங்களும் மோடி மோடி வந்து திருடிட்டேதான் இருந்தாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு அமைச்சர் வந்து ரொம்ப ராஜா வந்து ரொம்ப சோகத்துல உட்காந்து இருந்தாரு. அப்ப தென்னாலிராமன் வந்து, ஏன் அண்ணா சோகத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாட்டுல நிறைய திருட்டு போகுது, அது நான் என்னாலேயே அதை நிறுத்த முடியல அப்படின்னு சொன்னதுக்கு, நான் எங்கிட்ட ஒரு யோசனை இருக்கு ராஜாவே, நான் அதை உங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் சொல்லு தென்னாலிராமன் சொன்னதுக்கு, அந்த திருடங்களை நான் பிடிச்சி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சர் கோட்டையை விட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கிருந்த எல்லா அமைச்சரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க. அப்புறம் போயிட்டு அந்த நைட்டு ரெண்டு திருடங்க வந்து தென்னாலிராமன் வீட்டிலே திருட வந்திருக்காங்க. அப்போ திருட வந்தோடனே அப்ப அவங்க மனைவி கிட்ட வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, நான் அவங்க தென்னாலிராமன் வந்து அவங்க வந்ததை பார்த்துட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க மனைவி கிட்ட வந்து, தங்கம் எல்லாம் அந்த நான் கிணத்துக்குள்ளதான் பதிச்சு வச்சிருக்கேன், அதை போய் அதை நம்ம காலையில எடுத்துடணும், ஏன்னா திருடங்க நிறைய பேர் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருடங்க வந்து அதை கேட்டுட்டு போய் மறுபடியும் தண்ணிக்குள்ள கிணத்துக்குள்ள போயிட்டாங்க. கிணத்துக்குள்ள போய் அவங்க எல்லா இதையும் தோண்டி 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 உள்ள எதுவுமே கிடைக்கலையாம். அதுக்கப்புறம் காலையில இருந்து அப்படியே உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்களாம். அப்புறம் ராஜாவை கூப்பிட்டு வந்து திருடங்களை நான் புடிச்சு காட்டிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ராஜா வந்து பாராட்டினாராம். நன்றி நன்றி. நல்ல ஒரு சரியான நேரத்துல எப்படி சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த கதை மூலமா நீங்க சொல்ல வந்தது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நல்ல கதை சொன்னீங்க பிரசன்னா. தென்னாலிராமன் கதைகள் நிறைய கதைகள் இருக்கு, அதுல ஒரு நல்ல கதையா தேர்ந்தெடுத்து நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் கோவை
வட்டார வழக்குல நீங்க பேசினது ரொம்ப நல்லா இருந்தது கேக்குறதுக்கு. நன்றி பிரசன்னா. Thank you ma'am. அடுத்து யார் கதை சொல்ல இருக்கீங்க? தயார் ஆயிட்டீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு நம்மளோட நிகழ்ச்சி. ரெண்டாவது கதையிலே ஒரு நிமிஷம், அடுத்த பேர் சொல்லுங்க. அடுத்த பேர் சொல்லுங்க. அடுத்து மகி தர்ஷினி. மகி தர்ஷினி வாங்க. மகி தர்ஷினி ஏற்கனவே வீடியோல எல்லாம் கதை சொல்றேன்னு சொல்லிட்டு கதையெல்லாம் பதிவு பண்ணி அனுப்பிச்சாங்க. மகி தர்ஷினி எங்க இருக்கீங்க? மகிதர்ஷினி வரலாட்டி வேற யார கூப்பிடுவோம்? இருக்கீங்களா மகிதர்ஷினி? வந்திருந்தீங்களே, பேசுனீங்களே. சவுண்ட் கேக்குதா? ஆ இப்பதான் கேக்குது. வணக்கம், என் பேரு மகிதர்ஷினி, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். முயல் கதை சொல்ல போறேன். ஒரு காட்டுல அழகான குளம் இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள ஒரு தீவு இருந்துச்சு. அந்த தீவுல நிறைய பழங்களும் காய்கறிகளும் இருந்துச்சாம். அந்த காட்டு வர்ற மிருகங்களுக்கு அந்த பழத்தை சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சாம். ஆனா அந்த முதலைங்களை தாண்டி அதுங்களுக்கு போவதுக்கு பயமா இருந்துச்சாம். அந்த புயல் வந்து அங்க ஒரு நாள் தண்ணி குடிக்க ஆத்துக்கு அந்த குளத்துக்கு போச்சான். தண்ணி குடிக்க போகும்போது அந்த தீவை பார்த்து யோசிச்சுச்சான். நம்ம அந்த தீவுக்கு போய் எப்படியாச்சும் அந்த பழங்களையும் காய்கறிகளையும் எப்படி சாப்பிடுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். அடுத்து மறுநாள் காலையில அந்த முயல் வந்து அந்த குளத்துக்கு வந்துச்சான். வந்து எல்லா முதலைங்களையும் கத்தி கூப்பிட்டுச்சான். கூப்பிட்டு அந்த முதல் நினைச்சிச்சான், நம்ம இங்க வந்து கூப்பிடுறதைக்கே யாருக்கு வந்துச்சு அப்படின்ட்டு அது நினைச்சிச்சான். அப்போது எல்லா முதலையும் அந்த முயல் கிட்ட வந்துச்சான். அப்போது முயல் சொல்லிச்சான், நீ எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு முதலை சொல்லிச்சான், உன்னை எதுவும் பண்ண மாட்டோம், நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்ட்டு முதலை கேட்டுச்சான். அதுக்கு முயல் சொல்லிச்சான், இந்த காட்டோட அரசர் வந்து உங்களை விருந்துக்கு கூப்பிட்டாங்க, அதுக்காக இங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்ட்டு நான் கவுண்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ட்டு முயல் சொல்லிச்சான். அதுக்கு முதல சொல்லிச்சான், நீ எங்க எல்லாமே எப்படி கவுண்ட் பண்ணுவ அப்படின்ட்டு முதல கேட்டுச்சான். அதுக்கு முயல் சொல்லிச்சான், நீங்க ஒரு வரிசையில நில்லுங்க, நான் உங்க முதுகு மேல ஏறி குதிச்சுட்டேன்னா நான் ஈஸியா கவுண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு முயல் சொல்லிச்சான். சரின்ட்டு அவங்களும் வரிசையில நின்னாங்களாம். என்ன ஒருத்தங்க மேலையா தாவி தாவி அந்த முயல் தீவுக்கு போயிடுச்சான். தீவுக்கு போய் அங்க இருக்க பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பியும் இந்த குளத்துக்கு வந்துச்சான். அடுத்து முதல நினைச்சிச்சான், காலையில போன முயல் இன்னும் ஏன் திரும்பி வரல அப்படின்ட்டு அந்த முதல நினைச்சிச்சான். அதுக்கு அப்ப முயல் வந்துச்சான். அப்போ மொதல் முதல கேட்டுச்சான், நீ ஏன் இவ்வளோ லேட்டா வந்த அப்படின்ட்டு கேட்டுச்சான். அதுக்கு முயல் சொல்லிச்சான், உங்களை எண்றது ரொம்ப ஈஸி கிடையாது, அதுக்காக திரும்பி உங்களை ஒரு வாட்டி எண்ணிக்கிறேன், நீங்க திரும்பி காலையில இருந்தது போல வரிசையில நில்லுங்க அப்படின்ட்டு முயல் சொல்லிச்சான். முயல் சொன்னதை நம்பி அவங்களும் வரிசையில நின்னாங்களாம். நின்ன பிறகு ஒருத்தங்க மேலேயா தாவி தாவி அந்த முயல் காட்டுக்கு போயிடுச்சான். முயல் மாதிரி இடத்துக்கு தகுந்தாப்ல முயல மாதிரி தான் புத்திசாலித்தனமா இருக்கணும். அவ்வளவுதானுங்களா? இன்னும் கதை இருக்குங்களா?
மகிதர்ஷினி நன்றி. வெரி குட், வெரி குட். நன்றி நன்றி. நல்ல கதை. எங்களுக்கு ரெண்டு காது முயல் மாதிரி, ரெண்டு காது முளைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்தது நீங்க சொன்ன கதையில. முயல் கூடயே போயிட்டு இருந்த மாதிரி நல்லா இருந்தது உங்க கதை. ரொம்ப நல்லா அப்படி நல்ல கதை சொல்றீங்க. வீட்டுல நிறைய கதை சொல்லுவீங்களா அம்மாக்கு? சொல்லுவேன், நிறைய சொல்லுங்க கதை. நன்றி மகிதர்ஷினி. அதுக்கடுத்து நிரஞ்சன். நிரஞ்சன் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிரஞ்சன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ நேர்வு என்ற தலைப்பில் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல சும்மான்ட்டு ஒரு பொண்ணு இருந்தாளாம். அவங்க அம்மா அப்பா அந்த ஊர்ல செட்டில் ஆனவங்களாம். அவ நல்லா படிப்பாளாம். ஒரு நாளைக்கு அப்பா ஸ்கூலுக்கு போகும்போது அங்க கூட்டமா நின்னாங்களாம். ஏன் ஆர்வமா இருந்தாலும் ஏன்ட்டு அங்க போய் பார்க்க, அப்ப முதல் தியான்ட்டு ஒரு பொண்ணு பொண்ணோட பெண்ணை பார்த்துட்டு நின்னாங்களாம். அப்ப முதல் எனக்கும் கூட நான் ஒரு வாட்டி எழுதிட்டு கொடுக்க அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்து சத்தம் கேக்கல கண்ணா. பேசுங்க பேசுங்க, இப்ப பேசுங்க. அப்ப முதல் அவங்க மேம் பிரேயர் கூப்பிட்டாங்களாம். அடுத்து பிரேயருக்கு போகும்போது சுபாட்ட ஒரு கொஞ்சம் டாப்பி செட்டு வான்ட்டு சொன்னாங்களாம். அப்போது அந்த தியாவோட பேக்ல போய் அந்த பெண்ணை பார்க்காம இருக்க முடியாது, அதனால பாத்துக்கிட்டு இருந்தா. யாரோ வாராங்கன்ட்டு பார்த்துட்டு அவளோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டாளாம். அடுத்து இந்த கீழே போய் பிரேயர்ல இருக்கும் போது அந்த பெண்ணு அவ பாக்கெட்லயே தான் இருந்துச்சான். நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம் எல்லாரும் வந்து பார்க்கும் போது தியாவோட பெண் இல்லையா. அடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கூப்பிட்டு யாரு பிரேயர் நடக்கும்போது கிளாஸ்ல இருந்தான்ட்டு கேட்டாங்களாம். இது தர்ஷினின்ட்டு ஒரு பொண்ணுக்கு காய்ச்சல், அதனால கிளாஸ்ல இருந்தாளாம். அடுத்து அவளை ரொம்ப திட்டினாங்களாம். அடுத்து உனக்கு நான் ஒரு நாள் டைம் கொடுக்க, நீ அதுக்குள்ளயும் அந்த பெண் உண்மையா சொல்லிடணும். அடுத்து சாயந்தரம் ஆயிடுச்சா, அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போனாங்களாம். அப்போது சுபா நினைச்சாலாம் இந்த பெண்ணை எடுத்துட்டோம், நம்மளால தர்ஷினி வந்து கவலைப்பட்டு திட்டுவாங்கனால அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ முது நைட்டும் அவளால தூங்க முடியலையா அந்த தப்ப நினைச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட் டே வந்து அவ ஸ்கூலுக்கு போகும்போது இன்னைக்கு மேம்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சாலாம். நெக்ஸ்ட் மேம்கிட்டையும் போயிட்டு சுபா தர்ஷினிய வந்து பெண் எங்க இருக்கு அப்படின்ட்டு சொல்ல சொன்னாங்களாம். அப்போது தர்ஷினி எந்திக்க வேண்டாம் அப்படின்னு சுபா சொல்லிட்டு மேம்கிட்ட போய் மேம் அந்த பெண் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு சுபா சொன்னாலாம். அப்போ முது அப்போது நானே மேம் நான் தான் அப்படி பண்ணேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சுபா சொன்னாலாம். மேம் வந்து கிளாப் பண்ணாங்களாம். எல்லாரும் பாராட்டினாங்களாம். நேர்மையா இருக்கணும் இனிமேல் எல்லாரும். நன்றி 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 நிரஞ்சன். நல்ல கதை. யார் சொன்னா இந்த கதை உங்களுக்கு? அம்மா சொன்னாங்க. ஓ நல்ல கதை சொல்லி கொடுத்துருக்காங்க. தினமும் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கதையா கேட்கும் போது நம்மள ஈஸியா மாத்திக்க முடியும். நல்ல கதை இது. அம்மாவுக்கு நன்றி. உங்க சொன்ன உங்களுக்கும் நன்றி.
நீங்க சொன்னாங்க சுபா இருந்தாங்களான்னு சொன்ன உடனே எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. எங்க அண்ணா எனக்கு சொல்லுவாங்க, இப்ப உங்களுக்கு நிரஞ்சன் அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு நிரஞ்சன் இருந்தானா அப்படின்னு சொல்லி கதையை தொடங்குவாங்க. அப்படி இருந்து நீங்க சுபான்னு சொல்லும் போது நல்லா இருக்குது. நன்றி நன்றி. அடுத்து இசக்கி சாய் ஈஸ்வா, வாங்க வாங்க. உங்களோட குரலை கேக்குதான் எல்லாரும் கேட்டுட்டு, உங்களை யாரு யாருன்னு கேட்டாங்க உங்களோட வீடியோ எல்லாம் கேட்டுட்டு பாத்துட்டு. பேசுங்க பேசுங்க. சத்தம் கேக்கலக்கன்னா நல்லா கொஞ்சம் பக்கமா உட்காந்து பேசு. கேக்கலக்கண்ணா ஈஸ்வா, கேக்கல கேக்கல. ரொம்ப தூரமா உட்கார்ந்து இருக்கனால அந்த மாதிரியா இருக்கும். கொஞ்சம் பக்கத்துல முன்னாடி உட்காந்துக்கோங்க, பக்கத்துல வச்சுக்கோங்க. நல்ல கதை சொல்லுவீங்க அதனால. பல ஜனங்கள் வாழ்ந்துருச்சான், அந்த கடைக்கு சிங்கம் ராஜாவா. சிங்கம் அந்த காட்டுல இருக்க, அந்த காட்டுல இருக்க மிருகங்கள் எல்லாம் சிங்கம் ஒன்னு ஒன்னு அடிச்சு கொண்டு சாப்பிட்டு வந்துச்சான். உடனே சிங்கத்துக்கு ஒரே பயமா, கோயிலுக்கு ஒரே பயமா. உடனே சிங்கராதாஸ் சிங்கராதா தடுப்பு பெரிய கிணறு இருந்தான், அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துதான். கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தோன்னு மயில் ஊரும் கிணத்துல தெரிஞ்சுதான். உடனே சிங்கராதா போய், சிங்கராதா சிங்கராதா உங்களே மாதிரி போட்டுக்கூடாது, பெரிய புகைக்குள்ள ஒரு சிங்கராதா ஒழுந்துருக்காரு வாங்கன்னு கூட்டு போச்சான். அதுவும் சேட்ட சிங்கமும் போட்டான், எட்டு பாட்டு கச்சிட்டு செத்து போயிட்டான். காட்டுல இருக்க மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமா வர ஆரம்பிச்சுட்டான். அப்படியா, எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்களா காட்டுல இருக்க எல்லாரும்? ஈஸ்வா கதை முடிஞ்சுங்களா? வெரி குட், நல்லா சொன்னீங்க. உங்க கதை சொல்ற அந்த ஆக்சன் பாருங்க, கிணத்துல குதிச்சிருச்சோம் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க, அந்த ஆக்சனோட சொல்ற கதை ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க சொல்ற மொழி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பேசுற பேச்சு, நீங்க ஆக்சன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சிங்கராஜா கதை ரொம்ப ரொம்ப சூப்பர். ஈஸ்வா நல்ல கதை சொல்றீங்க, நல்ல நல்ல நடிகரா வருவீங்க, மிகப்பெரிய நடிகர், நல்ல ஆக்சனோட சொல்றீங்க. சிங்கம்னா சிங்கம் மாதிரி முகத்தை வச்சு சொல்றீங்க. Thank you miss. Very good, very good. சரி, அடுத்து யார் கதை சொல்றீங்க? லக்ஷன் லக்ஷன் ஆதித்யன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் குறிஞ்சியால் உலகத்துக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு எறும்பு இருந்துச்சான். அந்த எறும்பு தண்ணி குடிக்கலான்னு ஆத்துக்கு போச்சான். ஆத்துல தண்ணி குடிக்கும் போது கால் தடுக்கி விட்டு தண்ணிக்குள்ள வந்துருச்சான். அப்புறம் தண்ணியில அடிச்சுட்டு போகும்போது ஒரு புறாத பார்த்து மரத்துல இருந்த இலைய பிடிக்கி தண்ணியில போட்டுச்சான். அந்த எறும்பு இலை மேல ஏறி அடுத்த கரைக்கு வந்துருச்சு. அடுத்த கரையில அந்த புறாவை ஒரு வேடன் அடிக்க வில்ல ஓங்கினானா. அப்போ அந்த புறா ஓடி போய் வேடனோட கால கடிச்சு வச்சிருச்சான். அப்போ வேடன் சட்டம் போடும் போது அந்த புறா பறந்துருச்சான். அப்போ எறும்பும் புறாவும் பேசிக்கிட்டாங்கன்னா, நீ என்னோட உயிரை காப்பாத்திட்டேன்னு புறா சொல்லிச்சான். அப்போ எறும்பு சொல்லிச்சு, நீ என்னோட உயிரை காப்பாத்தின, அதனாலதான் நான் உன்னோட உயிரை காப்பாத்தினு சொல்லிச்சான். அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதானுங்களா கதை?
ஓகே மேம். ரொம்ப நல்ல கதை லக்ஷன். ஓகே மேம். ஒரு ஒரு புறாவும் எறும்பு எப்படி தன்னோட வாழ்க்கைய ஒருத்தர் ஒருத்தர் பாதுகாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். நல்ல கதை உண்மையாவே. ரொம்ப நல்ல கதை லக்ஷன், நன்றி. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த கதை? நானா ஃபோன்ல பார்த்தேன். ஃபோன்ல பார்த்துட்டீங்களா? அந்த அளவுக்கு பெரிய இல்லைங்க, நல்ல கதை சொல்றீங்க அதனால தான். சரி, அம்மா கிட்டே நிறைய கதை இருக்கும், அப்பா கிட்ட இருக்கும், பாட்டி கிட்ட இருக்கும், தாத்தா கிட்ட இருக்கும், அவங்க கிட்ட இருக்க கதையெல்லாம் கேளுங்க. எங்க கதை சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க, போன்ல கூட கேளுங்க. வெரி குட், நன்றி லக்ஷன். அடுத்து வைசால். வைசால் வாங்க, உங்களோட கண்ணீர் குரல்ல கதை சொல்லுங்க. வணக்கம், என் பெயர் வைசால், நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன். கதையின் தலைப்பு நேர்மை. ஒரு குட்டி கதை சொல்ல இருக்கின்றேன், வாங்க கதைக்குள்ள போலாம். ராஜா வந்து இருந்தார் அம்மா. அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப வயசாயிட்டனால அவருக்கு வந்து வாரிசே இல்லை. நம்ம யார ராஜாக்கலாம் அப்படின்னு யோசிச்சனால அந்த அந்த ஊர்ல இருக்க குட்டி குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு போட்டி வைக்கிறார் அம்மா. அந்த போட்டியில வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் ராஜா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு விதை கொடுக்குறாரு. எல்லாரும் விதைய வாங்கிட்டு போய் வளங்க, அது யார் நல்லா வளர்த்தி கொண்டு வர்றாங்களோ அவங்கதான் ராஜா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கொண்டு போறாங்க. கொண்டு போனோடனே யாருக்குமே வளரல, எல்லாரும் கடையில வாங்கி செடி வாங்கி வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாரும் கடையில வாங்கி போட்டு வளர்க்குறாங்க, நம்ம மட்டும் ஏமா வாங்கி வளர்க்க கூடாது அப்படின்னே அவங்க அம்மா சொல்றாங்க, நீ ராஜா கிட்ட போய் இப்படியே காமி. அப்ப ராஜா அவங்கிட்ட வந்து பதவி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே சரின்னு போறாங்க. போய் போய் கொடுத்தோடனே எல்லாரும் நின்று வரிசையில போய் கொடுக்குறோன்னு எல்லாரும் பார்த்துட்டு அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நல்லாவே வளர்க்கலன்னு உனக்குதான் இந்த ராஜா பதவி அப்படின்னு சொன்னோடனே எல்லா குட்டி பசங்களையும் கேக்குறாங்க, ஏன் அந்த பொண்ணுக்கு மட்டும் பதவி கொடுக்குறீங்க, நாங்களாம் நல்லா வளர்த்துருக்கோம், அந்த பொண்ணு மட்டும் வந்து எதுவுமே வளர்க்கல அப்படின்னோடனே நான் வந்து வேக வச்ச விதைய கொடுத்தேன், அதனால அது வளராது, நீங்க எல்லாரும் வந்து கடையில வாங்கி வளர்த்துனீங்க, அதனால இந்த பொண்ணு மட்டும் நேர்மையா இருந்தனால இந்த பொண்ணுக்கு ராஜா பதவி கிடைச்சிருச்சு. நம்ம வந்து செய்யற வேலை வந்து நேர்மையா இருந்தா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதா கிடைக்கும். நம்ம வந்து குறுக்கு வழியில போனா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் வீணா போயிடும். நன்றி 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 விஷால். என்னமா நீதி, நீதி கதைன்னா நீங்க தான் சொல்லணும், அந்த மாதிரி நீதி சொல்றீங்க, ஜட்ஜ் மாதிரி. நல்ல கதை. வேக வச்ச விதையெல்லாம் முளைக்காது அப்படிங்கிறது சயின்ஸ் தானே, சயின்ஸ்க்கு எதிரான வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இல்லையா? சரி, நன்றி நன்றி நன்றி, நல்ல கதை. சரி, அடுத்து கதை சொல்றதுக்கு ஆகித் ரகுமான் வாங்க. இங்க காணோம் ஆகித் ரகுமான் வரல. ஓ சரி சரி, ஓ சரி சரி சரி, பரவாயில்ல. அடுத்து கடைசியா கூட சொல்லட்டும். அடுத்து தியானாஸ்ரீ வாங்க, உங்க மலையாளி மொழியில குறிஞ்சியால் நூலகத்துக்கு ஒரு புளிக்கதை சொல்ல போறேன்னு நிறைய வீடியோ எல்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. தியானாஸ்ரீ பேசுங்க. ஒண்ணுமே கேட்கல தியானாஸ்ரீ, தலையில் வச்சிருக்க பூ தான் தெரியுது. நல்லா இருக்கு. உங்க தலையில இருக்க பூ யார் வச்சிருக்கா தியானாஸ்ரீ? உங்க தலையில வச்சிருக்க பூ தியானா, தியானாஸ்ரீ கேக்குறாங்க.
நீங்க பேசுறீங்க பேசுறீங்க உங்களோட ஹெட்போன்ஸ் எடுத்துட்டு பேசுங்க, நல்லா கேக்கும். ஆ நீங்க பேசுங்க. செல்லக்குட்டி பயப்படாம நல்லா பக்கத்துல இருந்து பேசு. ஒரு பையன் கருத்து போயிட்டான். இப்ப நல்லா கேக்குது உங்க குரல், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சரிமா சரிமா, அப்புறமா நீங்க கடைசியில மறுபடியும் ஒரு கதை நீங்க சொல்லுங்க, ஒரு பாட்டு பாடுங்க, சரியா? நீங்க புளிக்கதை எல்லாம் நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ, நன்றி நன்றி. நீங்க அப்புறமா மறுபடியும் ஒரு பாட்டு ஒரு கதை சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க. வெரி குட், நல்ல பிள்ளை, நல்ல புலி மாதிரியே கத்திட்டே கதை ஆரம்பிச்சீங்க. நல்லா இந்த ஏர்போன் தான், ஹெட்போன் தான் பிரச்சனை ஆயிடுச்சு. நல்ல கதை சொன்னீங்கன்னா புலி மாதிரியே நல்லா கத்துனீங்க. ஓகே, நன்றி 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 தியானாஸ்ரீ. அடுத்து பிரபாகர் புதுவையில இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே கதையெல்லாம் பதிவு பண்ணி ரெக்கார்டிங்லாம் அனுப்பிச்சாங்க. நல்ல கதை சொன்னீங்க பிரபாகரன். வாங்க இப்போ எல்லாரும் முன்னாடி கதை சொல்லுங்க, பிசிங்களா இருக்காங்க. வணக்கம், என் பெயர் பிரபாகரன், நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மரவெட்டிக்காரன் என்ற ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு காட்டில் ஒரு மரவெட்டுறவன் இருந்தான். அவன் எப்பவும் போல ஒரு நாள் ஆத்து ஓரத்தில் மரம் வெட்ட போனான். அவன் வெட்ட போது அவன் கையில் நழுவி அந்த நதியில் விழுந்தது. அவன் அழுதுட்டு இருக்க போது ஒரு நீர் நாய் வந்துச்சு. அந்த நீர் நாய் வந்து ஏன்பா இப்படி அழுகுறன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஆள் சொன்னாரு, என்னோட கோடாரி வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு சொன்னாரு. அந்த நீர் நாயும் தண்ணிக்குள்ள போய் ஒரு தங்க கோடாரி எடுத்துட்டு வந்துச்சு. இது உன் கோடாரின் பாருன்னு சொன்னாச்சு. இது இல்ல என்னோட கோடாரின்னு சொன்னாரு. அப்புறமா மறுபடியும் குதிச்சு ஒரு வெள்ளி கோடாரி எடுத்துட்டு வந்துச்சு. அந்த கோடாரி அவரு சொன்னாரு, இது இல்ல என் கோடாரி மரக்கை புடி இருக்குன்னு சொன்னாரு சொல்லுச்சு.
அப்புறமா அது மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிட்டு அவரோட கோடாரி ஏற்று வந்துச்சு. இதுதான் என்னோட கோடாரின்னு கேக்க சொல்லிட்டாரு. அப்புறமா அது குடுக்க போதே அந்த ரெண்டு கோடாரியும் சேர்த்து கொடுத்துச்சான். அப்புறமா அவர் போக போது அவர் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எங்க அவர் எங்க இருந்துரா இவ்வளோ காசு கிடைச்சதுன்னு கேட்க போது அவரு காட்டுல நடந்த எல்லா கதையும் சொன்னாராம். அப்புறமா அவரும் ஒரு ஒரு கோடாரி வந்து எடுத்து போனாரு. அவர் மழை வெட்டும் போது வேணும்னே தண்ணிக்குள்ள போட்டாராம். அப்புறமா அவர் அதே மாதிரி அழுவ போது அந்த நீர் நாய் வந்துச்சான். அந்த நீர் நாய் வந்து ஏன் பழுவுறன்னு கேட்க போது என்னோட கோடாரி கை நழுவி தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னு அந்த ஆள் சொன்னாராம். அப்புறமா அது போய் மறுபடியும் ஒரு தங்க கோடாரி எடுத்துருவாரு பேராசையில. இதுதான் என்னோட கோடாரி அப்படின்னு சொல்ல போது அது பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லி அவர் காலே வேகமா போட்டுடுச்சான். அவர் காலும் துண்டாயிடுச்சான். அப்புறமா அவர் ஒரு கால் இல்லாமலே போக போயிட்டு இருந்தாராம். அப்புறமா பேராசை வந்து பெரும் நம்ச தரும். நன்றி. ரொம்ப நல்ல கதை சொன்னீங்க பிரபாகர், நல்லா இருந்தது உங்க கதை. அதாவது நம்மளோட பொருளுக்கு தான் நம்ம சொந்தம் கொண்டாடணும், இன்னொருத்தர் பொருளுக்கு நம்ம உரிமை கொண்டாட கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல உண்மையை வலியுறுத்த கதை உங்க கதை. நல்ல கதை, நன்றி பிரபாகரன், நல்லா சொன்னீங்க. அவ்வளவுதான், எல்லாரும் நீ கதை சொல்லியாச்சு. நீ யாரு கதை சொல்லாம இருக்கிறதா கீத் ரஹ்மான் மட்டும், அது அவங்க நோன்பு முடிச்சுட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இப்ப எல்லாருமே ரொம்ப நல்ல கதை சொன்னீங்க. ரொம்ப இந்த ஒரு மணி நேரமும் போனதே தெரியல, அவ்வளவு நல்ல கதை அந்த பொழுதுகள். தியானாஸ்ரீ ஒரே பாட்டும் ஆட்டமும் நல்லா இருந்தது. அடுத்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினருடைய கதை சொல்லல் நேரம். குழந்தைகளினுடைய செயல்பாட்டாளர், குழந்தைகளோட செயல்பாடுகளுக்காக நிறைய பட்டங்கள் விருதுகள் எல்லாம் பெற்றிருக்காங்க. தொடர்ந்து கனடா வானொலி நிலையங்கள்ல ஆன்லைன் ரேடியோல நிறைய வேலை அவங்க இந்த குழந்தைகளுக்கான சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாம் கூட இடையிலிடையில அவங்க நிகழ்ச்சிகளை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஆளுமை நம்மளுடைய இன்றைய கதை சொல்லல் நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறாங்க. கவிஞரும் கூட அவங்க. இன்றைக்கு கதை சொல்லல் நிகழ்விற்கு வருகை குறிந்துல கவிஞர் தஸ்லீமா பர்வீன் அவர்களை கதை சொல்ல அழைக்கின்றோம். வருகை. வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். எல்லாரும் ரொம்ப அருமையா கதை சொன்னீங்க, அவ்வளவு அழகா இருந்துச்சு. தியானாஸ்ரீ ரொம்ப அழகா சொன்னேன். உண்மையா ஃபர்ஸ்ட் சொன்ன கதை ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப அழகா சிறப்பா கதை சொன்னீங்க. நான் எதிர்பார்க்கல இவ்வளவு அழகா அழகா தெளிவா கதை சொல்லுவீங்கன்னு. யாரோ ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. சரி, கதை அப்படின்றது என்ன விஷயம்? இப்போ நமக்கு ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு போயமாவோ இல்ல ஒரு எழுத்து படிக்கவாவோ சொல்லி கொடுக்கும் போது மனசுக்குள்ள அவ்வளவு சீக்கிரமே பதிஞ்சிடாது. ஆனா ஒரு கதையா சொல்லும் போது அந்த விஷயம் வந்து எப்படின்னா வேகமா பதிஞ்சிரும் மனசுக்குள்ளார. இங்க இருந்து ஒரு ராஜா வந்தா, ஒரு காக்கா வந்துச்சான், வடை எடுத்துச்சான். அந்த கதையெல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளை, எங்க அம்மா சின்ன பிள்ளை அப்படின்னு இருக்கிறதுல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ ஒரு கதைன்றது வந்து மறக்க முடியாத சம்பவத்தை சீக்கிரமா நினைவு வச்சுக்கிறதுக்கான ஒரு நினைவூட்டலுக்கான விஷயம். அது இப்போ நிறைய இடத்துல குறைஞ்சிட்டே வருது. முற்றிலுமா யாருமே யாருக்கும் கதை சொல்லாம போயிட்டு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. சோ எல்லாரும் பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு வந்து கதை சொல்லி கொடுங்க. கதை வந்து நம்ம நார்மலா பேசுற மாதிரியே கதை சொன்னா போதும். நமக்கு ரொம்ப உரைநடை மொழியில சொல்லாம நம்ம நார்மலா பேசுற மாதிரி அன்னாட வாழ்க்கையில நடக்குதோ அதை கதையா ஒரு சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லும் போது சீக்கிரமா கேப்சர் பண்ணிப்பாங்க. இன்றைய காலகட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கதை வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் சொல்றதுக்கு. சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? யாரெல்லாம் தூங்கிட்டு இருந்தா எல்லாரும் எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க, கதை சொல்ல போறேன். சொல்லட்டுமா? ஓகே,
இன்னைக்கு சொல்ல போற கதை வந்து பூனை கதை. சரியா? ஒரு பூனை என்ன பண்ணுது அப்படின்றத இன்னைக்கு கதை. நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் ஏதாவது வியாபாரம் பண்ணலாம், என்ன வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ எல்லாரும் நாலு பேரும் சேர்ந்து பஞ்சு வியாபாரம் பண்ணலாம்னு இருந்தாங்களாம். சரி, பஞ்சு வியாபாரம் பண்றதுக்கு ஒரு பெரிய வீடு புடிச்சு அதுல பஞ்செல்லாம் அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வியாபாரத்துக்கு கொண்டு போக, அப்புறம் எடுத்துட்டு வந்து வைக்க, இப்படியே இந்த பஞ்சு வியாபாரம் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய டெவலப் ஆச்சான். பெரிய பெரிய டெவலப் ஆகும்போது இந்த பஞ்சு ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த வீட்டுல. என்னடா பண்றது, இந்த எலி பண்றது ரொம்ப ரொம்ப யோசிச்சாங்களாம். அப்போ எலியை விரட்டணும்னா யார் வருவா? பூனை. சரியா? அப்போ எலிய பிடிக்கிறதுக்காக ஒரு பூனைய வாங்கிட்டு வந்தாங்களாம். அந்த பூனை நல்லா குண்டா கொழுக்கு முழுக்குன்னு அவ்வளவு அழகான ஒரு பூனையா. அந்த பூனையை எடுத்துட்டு வந்து அந்த பூனைய வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்களாம். பாத்துக்கும் போது என்ன செஞ்சாங்க, நாலு பேர் இல்லையா, நாலு பேர் என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு காலுக்கும் ஒரு ஒரு ஆள் வந்து உரிமை கொண்டாடி அந்த பூனையை வந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தாங்களா. இப்போ முன்னாடி காலுக்கு ஒருத்தர், பக்கத்துல இருக்கிற காலுக்கு ஒருத்தர், அப்படிங்கிற மாதிரி நாலு ஃப்ரெண்ட்ஸும் நாலு காலை நாலு காலுக்கு உரிமை வச்சுக்கிட்டு அந்த பூனைய பாதுகாத்துட்டு வந்தாங்களாம். ஒரு நாள் அந்த பூனை இப்படியே எலிய பிடிக்கிறதுக்கு மேலையும் கீழேயும் ஏறி இறங்கும் போது ஒரு காலில் அடிபட்டுருச்சான். அடிபட்டது என்னாச்சு, அந்த நண்பர் அந்த ஒரு ஆள் இருப்பார்ல, ரொம்ப வருத்தம் ஆயிட்டாராம். அவருடைய கால் தானே அடிபட்டுச்சு, அச்சோ இப்படி அடிபட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலுக்கு வந்து எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் எண்ணெயில நினைச்சு அந்த காலுக்கு கட்டு போட்டு விட்டாராம். அப்ப அந்த பூனை அப்படியே நுண்டி 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 இப்படியே மேலே ஏறி போயிட்டு இருந்துச்சான். அப்போ விளக்கு பத்து வச்சிருந்தாங்களாம். விளக்கு பார்த்தாக்கும் அந்த எண்ணெய் கட்டிருக்கு இல்லையா, எண்ணெங்கவும் அந்த காலில் எண்ணெய் கட்டிருக்கவும் அந்த தீக்கு சீக்கிரமா பட்டுருச்சு. அப்போ தீ பிடிச்சோன்னு அந்த காலில் எண்ணெய் கட்டில தீக்கு பிடிக்கவும் அந்த பூனை அங்க அந்த வழியில வந்து அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருச்சான். ஓட ஆரம்பிக்கவும் அது என்ன இருக்கு, பஞ்சு இருக்கு இல்லையா, வேகமா தீ பத்திருச்சான். வேகமா கொஞ்சம் கொஞ்சமா தீ பத்தவும் கொஞ்சம் அப்படியே முக்காவாசி எரிஞ்சு போய் நாசமா ஆயிடுச்சான் அந்த இடமே. அப்போ எல்லாரும் அந்த பூனைய திட்டினாங்களாம். பூனையை திட்டுறதை விடவும் அந்த நாலு நண்பர்கள்ல அந்த கடிப்பட்ட காலுக்கான நண்பர் இருக்காரு இல்லையா, எதுக்கு எண்ணெய் கட்டு போட்டு விட்ட, ஏன் இப்படி பண்ண, இவ்வளோ நஷ்டத்துக்கும் நீதான் காரணம், இந்த எல்லா பணத்தையும் நீதான் எங்களுக்கு கொடுக்கணும், எங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீதான் நீதான் நீதானே அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களாம். ஐயோ, அவரு வந்து ரொம்ப சோகமாயிட்டாராம். ஃபர்ஸ்ட் அவர் பூனைக்கு கால் அடிபட்டுருச்சு, செகண்ட் எல்லாம் எரிஞ்சு நஷ்டம் ஆயிடுச்சு. இப்போ மூணாவது இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒரு விஷயம் நடக்கவும் இவரை வந்து எல்லாரும் குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களாம். இவருக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு அங்க இப்ப தெனாலிராமன் ஒரு இருக்கிறாராம். அவர் சரியான நீதிமானா, அதாவது கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குவாராம். அப்ப அவர்கிட்ட போறாங்களா இந்த மூணு பேரும். மூணு பேர் போய் இவரையும் போறாராம். நாலு பேரும் போய் இந்த மாதிரி இவனாலதான் 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 இந்த மூணு பேரும் இவரையே குத்தம் சொல்லிட்டே இருந்தாங்களாம். தெனாலிராமன் சொன்னா, எல்லா விஷயத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு எல்லாரும் அமைதியா இருங்க, நான் அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி சொல்லுங்க என்ன தீர்ப்பு அப்படின்னு. சரி இப்ப வச்சுக்கலாம், இந்த பூனைக்கு அடிபட்டு இருக்கு அப்படிமோ, ஆமா அடிபட்டு இருக்கு. அப்ப இந்த பூனை அடிபட்ட காலில ஓடி இருக்குமா அப்படின்னு கேட்டாரா. எப்படி அடிபட்ட காலில ஓட முடியும், அதெல்லாம் ஓட முடியாது அப்படின்னு இந்த மூணு பேர் சொன்னாங்களாம். அப்போ அடிபட்ட காலில ஓட முடியாது இல்லையா, அடிபடாத மிச்சம் மூணு கால் வச்சுதான் இந்த பூனை ஓடி இருக்கு. அப்போ அந்த அடிப்பட்ட கால் வச்சு ஓடுனாலதான் தீயும் பட்டிருக்கு. அப்ப நீங்க மூணு பேரு தான் இந்த நஷ்டத்துக்கெல்லாம் காரணம், அவர் ஒருத்தர் மட்டும் இல்ல, அதனால அதெல்லாம் அவரால் தர முடியாது, மூணு பேரும் பேசாம கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இவங்க வந்து ஐயோ இப்படி ஆயி போச்சே அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு தனியாக நம்ம சொல்றாங்க, நீங்க நாலு பேரும் நண்பர்களா இருந்தபோது எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க, ஒரு சின்ன விபத்து நடந்து கொஞ்சம் நஷ்டம் ஆகவும் உங்க நண்பர்கள ஒருத்தரை வந்து இப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு எல்லாம் மனசு கஷ்டமா, ஆமா நாங்க நாலு பேரும் நண்பர்களா இருந்தும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம், எவ்வளவு அழகா தொழில் செஞ்சிருப்போம், எவ்வளவு லாபம் எல்லாம் கிடைச்சிச்சு, அப்பெல்லாம் நாங்க நல்லா சந்தோஷமா இருந்துட்டு இப்போ ஒரு சின்ன நஷ்டம் ஏற்படும் போது இவ்வளோ இவளை மட்டும் குறை சொல்றோமே அப்படிங்கிற தங்கள் தப்ப உணர்ந்துட்டு என்ன பண்ணாங்களா, சரி நம்பா பரவாயில்ல, ஏற்பட்ட நஷ்டத்தை நம்ம நாலு பேரும் சேர்ந்து சரி பண்ணிடலாம், இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சா. இதுல இருந்து என்ன தெரியுது, யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ரொம்ப ஒத்துமையா போயிடணும், யாருக்கும் எது இவங்களை மேல குறை சொல்லுறது, இவங்க மேல குறை இவங்க ஒருத்தர் மேலேயே குறை சொல்லிட்டு
நாங்க நல்லவங்க அப்படின்றத நிரூபிக்கிறதுக்க கூடாது. என்ன தப்பு இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் குள்ளார சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும். இதுதான் இந்த கதையோடைய கருத்து. எல்லாருக்கும் கதை பிடிச்சிருந்துச்சா? சரி, நன்றி நன்றி நன்றி. நல்ல கதை சொன்னீங்க. அப்படியே காலையில நாலு கால அதை எப்படி காலை நாங்க கற்பனை பண்ணிக்கிறதுன்னு அப்படியும் அப்படியே வந்தோம். நல்ல நல்ல கதை, மிக்க நன்றி அவர்களே. இப்போ வேற யாராவது கதை சொல்லணும்னு விரும்புறீங்களா? நிறைய பேர் கதை சொல்லாம நிகழ்ச்சியில கலந்துருக்கீங்களா? அந்த குட்டீஸ் ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா கதை சொல்றீங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தீங்க இல்லையா? என்ன கதைனாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் சொல்றேன் மேம். வெரி குட் வெரி குட், நல்ல முடிவு. எடுக்கலான்னு போகும்போது ஒரு காக்கா வந்து அந்த வடையை எடுத்துட்டு மரத்து மேல போய் உட்கார்ந்துருச்சான். அப்போ அந்த நரி எப்படி அந்த வடைய சாப்பிடுறதுன்னு யோசிச்சா, நான் ஒரு நரி, என்னால நிறைய யோசிக்க முடியும் அப்படின்னு அங்க நினைக்க நின்று கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரத்துக்கிட்ட போய், ஏ காக்கா, ஏன் நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லும் போது காக்காய்க்கு காக்காய்க்கு ரொம்ப பொறாமையாயி போச்சான். அதனால பாட்டு பாடலான்னு வாயை திறக்கும் போது வாயில இருந்த வடை கீழே விழுந்துருச்சு. அதனால அந்த வடைய வந்து நரி எடுத்துட்டு ஓடி போச்சான். அதனால எப்பயும் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். வடை போச்சே அப்படின்னு ஆயிடுச்சு. நல்ல கதை நல்ல கதை. யாரையும் ஏமாத்த கூடாது, நம்மளும் ஏமாற கூடாது. நல்ல கதை. அவங்க கதை சொல்லாதவங்க யாரு இருக்கா? நீ சொல்லலையா? இந்த ராஜ்குமாரி சொல்றாங்க, அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோபிகா ஸ்ரீ, நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் மோ கோபிகா ஸ்ரீ, நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு வீட்டுல வந்துட்டு ரெண்டு பேர் இருந்தாங்களா, முயலும் ஆமையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வந்து இப்ப போனாலும் ரெண்டு பேருக்கு விட்டு கொடுத்துட்டேதான் இருப்பாங்களாம். ஒரு நாள் வந்து முயல் வந்து கேரட் அல்வா பண்ணுச்சான். அது முயல் வந்து கேரட் அல்வா ரெண்டு பேருக்கும், ஆமையும் முயலும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்கும்போது முயல் அதை நல்லா சாப்பிட்டுருச்சு. ஆனா ஆமை மட்டும் அதை சாப்பிட்டுட்டு அதால முடியல, அதுக்கு ஃபீவர் வந்துருச்சு. நீங்கே இரு, முயல் சொல்லுச்சா, நீங்கே இரு, நான் போய் உனக்கு மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னச்சான். சரி, நான் மருந்துட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முயல் வெளியே கிளம்பிருச்சான். அப்போ ஒரு நரி பார்த்துட்டு ஆமை தனியா வீட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். உடனே அந்த மூட்டை எடுத்து நரி அந்த ஆமைய அந்த மூட்டைக்குள்ள போட்டு தன்னோட கொகைக்கு எடுத்துட்டு போயிருச்சான். உடனே முயல் மருந்து வாங்கிட்டு வந்து பார்த்து தெரியல. அப்ப வந்து காட்டுக்குள்ள ஏதோ யாரோ நடந்து போற சத்தம் கேட்டுச்சான். முயல் அந்த சத்தத்தை கேட்டு அந்த திசையில போகும்போது நரி ஒரு மூட்டையை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது முயலுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை நம்ம ஆமைய கடத்திட்டு போயிருப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால பின்னாடியே அந்த நரிக்கு தெரியாம போச்சான். அந்த நரி போய் கொகையில போய் அங்க விட்டுட்டு அதை வந்துட்டு சாப்பிடறதுக்காக அங்க வந்து வச்சுட்டு அதுக்கு அப்ப தண்ணி அங்க எடுத்து
கொடுத்ததால வெளிய ஒரு குளத்துல கொஞ்சம் தூரம் போய் குடிச்சிட்டு வர்றதுக்கு வெளியில போயிட்டான். அந்த சமயம் பார்த்து அந்த முயல் அந்த ஆமைய பார்த்தும்போது அந்த அந்த மூட்டைக்குள்ள அந்த ஆமை இருந்துச்சான். உடனே ரெண்டு பேரும் கட்டி புடிச்சிட்டு வெளியில அந்த ஆமைய கூட்டிட்டு வந்து அதுக்கு பதிலா அதுக்குள்ள நிறைய முள்செடி போட்டு வச்சிட்டாங்களாம். உடனே தெரியலாம் அந்த உடனே நிறைய அந்த முள்ளு அந்த ஆமை இருக்குதுன்னு தெரியாம அப்படியே கை விட்டுருச்சான். உடனே முள்ளு ஃபுல்லா அந்த நரிக்கு குத்தி அது ரத்தம் வந்துருச்சான். அதனால அதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நண்பர்களுக்கு நம்ம உதவி செஞ்சா அவங்களும் நம்மளுக்கு ஆபத்துன்னு வரும்போது உதவி செய்வாங்க. நன்றி. நல்ல கதை ராஜகுமாரி, நல்ல கதை. யாரு யாரு இந்த கதை எங்க படிச்சீங்க, யாரு சொன்னா? நான் தமிழ் ஸ்டோரிஸ்ல பார்த்தேன் மேம் போன்ல. அப்படியா, நல்ல கதை. நன்றி, நல்ல கதை சொல்றீங்க. நல்ல எடுத்துருக்கு, நல்ல இருக்கு. அடுத்து யாரு சொல்றீங்க? ஸ்ரவணா. சரி சரி சொல்லுங்க. என் பேர் முகில். நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் என்ன கதை சொல்ல போறேன்னா, ஒரு நான்கு நண்பர்களும் ஒரு வேட்டைக்காரனும் ஒரு ஊர்ல நான்கு மூன்று நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க எப்பவுமே ஒன்னா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு காக்கா, ஒரு எலி, ஒரு மான். அப்போ ஒரு தடவை அவங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு ஆமை வந்து கேட்டுச்சா, நானும் உங்க கூட நண்பர்க நானும் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிக்கவான்னு கேட்டாங்க. அவங்க எல்லாருமே சொன்னாங்க. அப்போ அவங்க எல்லாரும் அந்த நான்கு நண்பர்களும் அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க, சேர்ந்து விளையாண்டாங்க. ஒருத்தடவை கேட்டாங்க, நீ ஏன் எங்க கூட சேர்ந்திருந்த அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இந்த காட்டுக்கு வந்து ஒரு வேட்டைக்காரன் வாரா அப்படின்னு சொன்னாங்க அந்த முயல். அப்போ அந்த வேட்டைக்காரன் அடுத்த நாள் வந்தான். அப்போ காக்கா, எலி, அப்புறம் அந்த மானும் ஓடி போயிட்டாங்க. ஆனா அந்த முயல் தான் ஆமை மட்டும் மெதுவா நடந்து போனனால அந்த வேட்டைக்காரன் வந்து அந்த ஆமைய புடிச்சு அவன் அவ்வளோ சந்தோஷமா வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போகிற வழியில இவங்க வந்து மூணு பேரும், ஐயோ நம்ம ஃப்ரெண்டை நம்ம தொலைச்சிட்டோமே, இப்ப நம்ம ஏதாவது பிளான் போட்டு அவனை திருப்பி கொண்டு வரணும்னு ரெண்டு மூணு பேரும் பிளான் போட்டாங்க. அப்போ ஒரு காக்கா சொல்லிச்சு, மான் நீ வந்து செத்து போன மாதிரி அங்க இரு. அப்போ அப்போ அந்த வேட்டைக்காரன் வந்து அவனோட பைய வந்து கீழே போட்டுருவான். அந்த பைக்குள்ளதான் நம்ம ஃப்ரெண்ட் இருப்பான். அப்போ அவன் வந்து அந்த மானை எடுக்க வரும். அப்போது நீ அப்படியே முடிச்சு ஃபாஸ்டா ஓடு. அப்போ எலி வந்து உன்னை காப்பாத்திரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ காக்கா, அப்போ நம்ம வேட்டைக்காரன் எங்க இருக்கான்னு தெரியாது, அந்த மான் கேட்டுச்சு. அப்போ அப்போ அந்த 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 எலி சொல்லிச்சு, காக்கா நீ போய் அங்க பாத்துட்டு வா, அங்க வேட்டைக்காரன் எங்க இருக்கான். அப்ப அந்த காக்கா வந்து அவன் மேல போய் பாத்துன்னு வந்தான்.
பாத்துட்டு வந்துச்சு. அப்போ அங்க ஒரு பிளேஸ், அப்போ அவன் காக்கா வந்து திருப்பி சொல்லிச்சு, அவன் வந்து மிடில் இருக்கான், இந்த காட்டுக்கு நடுவுல இருக்கான் அப்படின்னு சொல்லி உடனே அந்த மான் போய் செத்து போன மாதிரி அப்படியே இருந்துச்சு. அப்போ ஏ அந்த வேட்டைக்காரனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தான், எனக்கு மானும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்துல போனோடனே உடனே அந்த மான் வந்து வேகமா ஓட ஆரம்பிச்சோடனே அந்த வேட்டைக்காரனும் ஃபாஸ்டா ஓடினான். ஆனா அந்த வேட்டைக்காரனுக்கு அந்த மானை பிடிக்கவே முடியல. ஆனா அவன் பையன் மட்டும் அந்த பிளேஸ்லயே விட்டுட்டு போயிட்டான். அதனாலதான் அந்த அந்த எலி வந்து அந்த ஆமைய வந்து காப்பாத்தி அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் அந்த மானும் எஸ்கேப் ஆகி எங்கேயோ ஒளிஞ்சனால அந்த வேட்டைக்காரனுக்கு பிடிக்க முடியல. அவன் திருப்பி எங்க எங்க நிறுத்தினானோ அங்கேயே திருப்பி வீட்டுக்கு அந்த வழியிலே போயிட்டான். அப்போ பையில அந்த மான் அந்த ஆமை இருக்கான்னு பாக்க போ அந்த பையில பார்த்தா ஆமை காணல. அப்ப நினைச்சிட்டா நான் ஆமைய வந்து நான் இந்த பைக்குள்ளே விட்டனாலதான் அந்த ஆமை போயிருச்சு அப்படின்னு அவன் யோசிச்சான். நன்றி. மோரல் ஆஃப் தி ஸ்டோரி சொல்லு. நன்றி நன்றி. உங்க பேர் என்னக்கண்ணா? முகில் மேம். முகில் ஸ்ரவன். முகில் ஸ்ரவன், நீ சொன்ன கதை அப்படியே கேட்டுட்டே இருந்துட்டு நைட் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இங்கே தூங்கிடலாம். அவ்வளவு நல்லா இருந்தது. நீளமான கதை. Thank you ma'am. Thank you ma'am. எப்படி இவ்வளவு கதை, இவ்வளவு கேரக்டர்ஸ், இவ்வளவு நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்படி கோர்த்து எப்படி ஞாபகம் வச்சு சொன்னீங்க? ரொம்ப நினைவாற்றல் இருந்தா தான் இவ்வளவு பெரிய கதை சொல்ல முடியுது. ma'am எனக்கு ஸ்டோரிஸ் படிக்கிறதுன்னா அவ்வளவு பிடிக்கும் ma'am. அப்படியா? வெரி குட் வெரி குட். தலைவர்கள் எல்லாம் படிக்கணும். நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த, படிக்கிறதுக்கு படிப்பு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்த்து படிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப கதை இன்னும் நல்லா புரியும். ஓகே மேம். அம்பேத்கர், மார்க்ஸ், அப்படியார் இந்த மாதிரியான உங்களை எல்லாம் படிக்கணும் சேர்த்து. மேம் இந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு மேம். வெரி குட். நன்றி நன்றி முகில் ஸ்ரவன். அடுத்து யாரு? அடுத்து வந்து ரித்திக் சச்வின். எங்க இருக்கீங்க, எந்த ஐடியில இருக்கீங்க? பேசுங்க. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி டெய்லி ஒரு வடை சுட்டிருப்பாங்களா, அந்த வடை அந்த வடை சுடுறது ஒரு காக்கா வந்து டெய்லி பாத்துக்கிட்டே இருக்குமா, அந்த காக்காக்கு இது வாங்கி டேஸ்ட் பண்ணுமா இருக்குமா. அப்போ அந்த காக்காக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம வேணா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா ஒரு வடை கொடுப்பாங்க நல்சித்தா. அதே மாதிரி ஒரு இந்த ஃபயர் ஃபயர்வுட்டுக்காக இந்த சின்ன சின்ன ஸ்டிக்கெல்லாம் எடுத்து அவங்களுக்கு போச்சா. இந்த காக்கா நல்லா இருக்கே, பேசாம இந்த ஒரு வடை கொடுக்கலான்னு கொடுத்துதா. அவங்க வந்து கொடுத்தாங்க அந்த பாட்டி இந்த வடை, அந்த வடைய வந்து காக்காக்கு. காக்கான்னு கத்தி அந்த காக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருச்சா. இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சிட்டோ, யாரும் ஏமாத்த கூடாது, வேலை செஞ்சு ஃபுட்டு கிடைக்கணும். தேங்க்யூ மேம். நல்லா இருந்தது. நல்ல கதை, கதையா இருந்தாலும் நல்ல கதையா சொன்னீங்க. உழைச்சுதான் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், யாரையும் ஏமாத்த கூடாதுங்கிறது எவ்வளவு நல்ல சிந்தனை. உழைப்பு தான் நம்மளோட செல்வம். நல்ல கதை. அடுத்த வாரம் வந்து கதையெல்லாம் சொல்லுங்க. இன்னும் அடுத்த வாரம் பாட்டு எல்லாம் இருக்குது, யாரெல்லாம் பாடணும்னு நினைக்கிறீங்களோ பேர் கொடுத்துருங்க, பாட்டு பாடலாம் எல்லாரும். சரியா? வேற யாராவது குட்டீஸ் கதை சொல்றீங்களா? யாராவது சொல்லாம இருக்கீங்களா?
சரி ஐயா குணசேகரனையா இருவனையா ஏதாவது சொல்லுங்க உங்களோட கருத்துல குழந்தைங்களோட கருத்துல உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க நல்லா இருந்துச்சு ஆண்டி கதை நன்றி நன்றி நல்ல குரல் சிறப்பான முறையில இந்த குறிஞ்சி களம் நம்முடைய குழந்தை செல்வங்களை மழலை செல்வங்களை பெரியார் பிஞ்சுகளை ஆக்கப்பூர்வமாக மிகுந்த உழைப்பை நல்கி இந்த குழந்தைகளை நம் கண் முன்னாலே கொண்டு வந்து காட்டிய விதம் அருமையிலும் அருமை. அதைவிட மழலை செல்வங்கள் மிக சிறப்பாக இந்த விஞ்ஞான உலகத்துக்கு ஏற்ற கதைகளை சிறப்பாக சொன்னார்கள். அஞ்ஞான உலகத்தில் நாங்கள் படித்த காலத்தில் இருந்த கதை இதில் சேர்ந்திருந்தாலும் விஞ்ஞான வித்தையை பயன்படுத்தி சிறப்பாக சொன்னார்கள். நீங்கள் கேள்வி கேட்கின்ற போது பல குழந்தைகள் இப்போ எனக்கு வந்து 74 வயதாகுது, இந்த செல்லை இன்னும் சரியான முறையில் என்னால் இயக்க முடியல இந்த இணையத்தை. ஆனால் இனிய மழலை செல்வங்கள் சிறப்பான முறையில் நான் இணைய வழியாக இந்த கதைகளை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னது மிகச் சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த சொற்களை எல்லாம் அருமை மகள் நீங்கள் இந்த களத்திலே கொண்டு வந்தது அதைவிட அருமை. இந்த அளவிற்கு இந்த குழந்தைகளை தயார்படுத்திய அருமை சகோதரிகளுக்கு அன்பு மகள்களுக்கு என்னுடைய அந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதைகள் சொல்லுகின்ற போது இந்த நாட்டிலே தோன்றிய பகத்சிங் சுகதேவ் அதே போல காந்தி பெரியார் அண்ணா காமராஜர் இவருடைய கதையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி இந்த நாட்டிலே நாம் பெற்ற கல்வி நாம் பெற்ற வளர்ச்சி நாம் ஜாதி மதம் கடந்து இன்றைக்கு முன்னேறுகின்ற வாய்ப்பு அன்பு மகள் சொன்னதை போல அந்த அதே போல மார்ஸ் எங்கல்ஸ் இப்படி பல கதைகள் இருக்கின்றன. ரஷ்ய கதைகள் நிறைய இருக்கின்றன. இவைகளை எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி அறிவார்ந்த கதைகளை சொல்லி பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்களெல்லாம் படிக்கின்ற போது நிலா நிலா நில்ல ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலைமேல் ஏறிவா மல்லிகைப்பூ கொண்டு வா என்ற பாடலை அந்த காலத்திலே சொல்வார்கள். அது மட்டுமல்ல 4 காளைகள் ஒரு நரி ஒரு சிங்கம் இதை பற்றியும் சொல்வார்கள். 4 காளைகளும் ஒற்றுமையாக இருக்கின்றவரை அந்த சிங்கமோ அல்லது புலியோ போய் ஒன்று செய்ய முடியவில்லை. இடையிலே நரி போன்று இந்த அரசியலிலே இன்றைக்கு விளையாடுகின்ற ஆரிய கூட்டம் எப்படி நரி வேலை செய்கிறதோ அப்படி நரி புகுந்து 4 காளைகளையும் பிரித்து விட்டது. அது இன்றைக்கு பாண்டிச்சேரியில் கூட நடந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நல்ல கதைகளையும் நம்முடைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். அருமையாக இந்த குறிஞ்சிக்களம் சிறப்பான முறையில் பல்வேறு அறிஞர் பெருமக்களையும் குழந்தைகளையும் இணைத்து ஒரு 4 தலைமுறையை இணைத்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி அதை மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு கொரோனா காலத்திலே உதவி செய்கின்ற அந்த விதம் மிக அருமை. அன்பு மகள்களே உங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம் வாழ்த்துக்கள். உங்கள் பணி தொடர என்று உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, உயரட்டும் குழந்தை செல்வங்களுடைய அறிவை விரிவாக்குங்கள். அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. குழந்தைங்களா உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள். எவ்வளவு நல்ல வாழ்த்துனீங்க, நல்ல கற்பனை. வணக்கம் அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள். நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. அடுத்து யார் இருக்கிறீங்க? வீரமணி ஐயா இருந்தாங்க, போயிட்டாங்க நினைக்கிறேம்மா. அறிவழி காணொலியில இருந்து வந்திருக்காங்க பாருங்க, கூப்பிடுங்க. அவங்கதான் குழந்தைகளை வச்சு நிகழ்ச்சி நடத்தணும்னு நேத்தே பேசிட்டு இருந்தாங்க. சரிங்க சரிங்க. நிறைய குழந்தைகள் இருக்காங்க, பாட்டு பாடுற குழந்தைகளே 72 பேர் இருக்காங்க. அதுதான் அறிவழி காணொலியில இருந்து ஐயா சேரலாதான் அல்லது தாமோதரனை கூப்பிடுங்க. போயிட்டாங்களா இருக்க வந்துவங்க ஐயா இருக்காங்க. தம்பி உங்க கருத்தை சொல்லுங்க. உண்மையிலே நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. எனக்கு கதை தெரியாதுன்னு ஒருவர் சொன்னார், எனக்கு கதை தெரிய என்ன கூப்பிடலன்னு ஒருத்தர் சொன்னார். இப்படியாக இந்த நிகழ்ச்சிகள் அவர்களாகவே ஒரு ஆர்வத்தோடு வந்து இந்த நிகழ்வில் பங்கேற்றது பெருமையாக இருக்கிறது. உண்மையிலே இதை ஒருங்கிணைக்கிறது தான் பெரிய விவகாரம். அவர்கள் போக்குல போயிட்டு அவர்களிருந்து ஒரு கதையை வாங்கி இந்த ஒளிபரப்பை ஏற்பாடு செய்த இந்த குறிஞ்சி அமைப்புக்கு
அறிவழிக்கான சார்பாக வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்களும் குழந்தைகளை வைத்து நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம், அதை உங்களிடமே ஒப்படைக்கலாமா என்று ஒரு யோசனை நாங்கள் விரைவில் முடிவு செய்வோம், அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். குழந்தைகள் மேலும் மேலும் பல இன்னும் நிறைய கதைகளை படித்து அதை இந்த நிகழ்வில் தெரிவித்தால் இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும், இன்னும் பல குழந்தைகள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஒருவரை பார்த்து ஒருவர் நானும் பேசுகிறேன் என்று வருவார்கள், இதன் மூலம் அவர்களையும் ஒரு பேச்சுக்கலை உருவாவதற்கும் இது மாதிரி பழகும் முகாம் உருவாவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் என கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம். மிக்க நன்றிங்கய்யா. குழந்தைங்களா, நீங்க கதை சொன்னது பாத்தீங்களா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்காமா? மறுபடியும் நீங்க பாண்டிச்சேரியில எல்லாம் போய் கதை சொல்லணுமா? அதனால நீங்க எல்லாம் மறுபடியும் இன்னொரு கதைக்கு தயாரா இருங்க. மறுபடியும் உங்க எல்லாத்தையும் கதை சொன்னவங்க சொல்லாதவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப பேசினாங்க இல்லையா அந்த ஐயா, மறுபடியும் எல்லாருக்குமே கதை சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்களாமா. பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கதை சொல்றதுக்கு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாதான் நம்மள எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர் நம்மள வந்து பெரிய அறிவாளின்னு அப்பதான் சொல்லுவாங்க இல்லையா. மகிதர்ஷினி, இமையா, விஷால், சரி, யாரு சத்தம்? வெளிப்படுத்த இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு மேம். அதே இதே மாதிரி ப்ரோக்ராம் வைங்க மேம். கட்டாயம் உங்களோட ஆசைகள், உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்க. கதை சொல்லணுமா, பாட்டு பாடணுமா, நீங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதே மாதிரி செய்வோம். எல்லாரும் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இமையா சொல்லுங்க, விசால் சொல்லியாச்சு, மகிதர்ஷினி சொல்லுங்க, பிரசன்னா சொல்லுங்க, எல்லாரும் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யலாம். தியானாஸ்ரீ சொல்லுங்க, லக்ஷ்மி சொல்லுங்க, பிரபாகரன் சொல்லுங்க. அப்படியா, சரி சரி, ஓகே. பாட்டும் கதையும் இமையா சொல்லுமா? இன்னைக்கு கதை மாதிரி நிறைய அடிக்கடி அப்ப வைக்கலாம், வார வாரம் வாரத்துல ரெண்டு நாள் கூட வைக்கலாம். சரியா, எல்லாருக்கும் ஓகேவா? வாரத்துல ரெண்டு நாள் கதை பாட்டு, சரியா? ஓகே மேம், வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த நால்வர் கதையை சொன்ன அருமை மகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான முறையில் கதை சொன்னார்கள். அவர்கள் இன்னும் நிறைய கதை சொல்லணும், ஏனென்றால் அவருடைய அந்த அன்பு மகள் சொல்லுகின்ற விதம் அருமை. உங்களுடைய முகபாவத்திற்கு குழந்தைகள் மிக மகிழ்ச்சி கட்டுப்பட்ட அந்த இதை போல உங்களுடைய குரலுக்கு குழந்தைகள் மழலை செல்வங்கள் கட்டுப்படும். எனவே நிறைய கதை சொல்லுங்கள், ஏனென்றால் உங்களுடைய அறிவு இன்னும் விரிவாக வேண்டும். உங்களுடைய கதை அது கதை அறிவுபூர்வமான கதை, இன்னும் பல கதைகளை உங்களிடமிருந்து கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். உங்களுக்கு உங்களுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி செல்லம், நன்றி, நன்றி, வணக்கம் பா. நன்றி தோழர். திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கீங்க தோழர், காசி தோழர். தோழர் சத்தத்தை காணோம். விசுவநாதன் தோழர், சரிங்க, குடிச்சுக்கலாம். இப்ப இன்னைக்கு கதை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்க நல்லா கதை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா நன்றி சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க தோழர். நல்ல ஒரு ஏற்பாடு சுபா, உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்க
யாழ் வந்து உண்மையிலே எனக்கு குறிஞ்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. பல நேரங்களில் சந்தர்ப்பங்கள் இல்லாம போயிடுது கேட்கறதுக்கோ பார்க்கறதுக்கோ, சில நேரங்களில் சந்தர்ப்பம் கிடைக்குது. உண்மையிலே உங்களையும் சரி கிருஷ்ணவேணியும் சரி ரொம்ப ஆர்வத்தோட கிருஷ்ணவேணியனுடைய பாட்டை பாடி முடிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். கட்டாயம் கட்டாயம், அதுதான் அதுதான் திட்டம். நன்றி, கரெக்டா சொல்லிட்டீங்க, சரியா சொல்லிட்டீங்க. அதான் கிருஷ்ணவேணியனுடைய குரல் கேட்கறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. சரி சரி சரி, ரெண்டு பேரும் சேர்ந்தும் பாடலாம் தனியாகவும் பாடலாம். குழந்தைங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் செய்வீங்க, பெண்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க. பொதுவான ஒரு இடதுசாரி பெரியாரிய சிந்தனையோட செயல்படுறது, வாழ்த்துக்கள். நன்றி நன்றிங்க தலைவர், மிக்க மகிழ்ச்சி நீங்கள் வந்து. இப்போ நீங்க கதை சொன்னதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா நன்றி சொல்ல வராங்க. அவங்க கிருஷ்ணமால் காலேஜ்ல 3ஆம் ஆண்டு வணிகவியல் படிக்கிறாங்க. சுவாதி அவங்க பேரு, உங்களுக்கு நன்றி உரை சொல்லுவாங்க. குறிஞ்சி யாழ் நூலகம் நடத்தும் குழந்தைகளுக்கான கதை வெளி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை தனது இனிமையான குரலால் பாடி தொடங்கி வைத்த சிறுவர்மா சாய்ரக்ஷன் அவர்களுக்கு நன்றி. அறிமுக உரை வழங்கிய கவிஞர் தா பூரணி, குழந்தை செயல்பாட்டாளர் குறிஞ்சி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் கதை சொல்லி தஸ்லிமா பர்வின், குழந்தை செயல்பாட்டாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து மழலை செல்வங்களுக்கும் மிக்க நன்றி. தங்களுடைய மழலை குரலினால் நீங்கள் கூறிய கதைகள் அனைத்தும் இனிமையாக இருந்தது. இதை தாங்கள் எப்போதும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன். மற்றும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சுபசெல்வி அவர்களுக்கும், டாக்டர் ரா கிருஷ்ணபாரதி அவர்களுக்கும், கவிஞர் கா தெண்டல் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் தங்களது கருத்துக்களையும் சிறுவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் தனது கருத்துக்களை பதிவு செய்த ஞானசேகரன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. பாட்டுக்கு முன்னாடி தெண்டல் அவங்க, தெண்டல் இருக்கீங்களா? தெண்டல் தானே, தெண்டல் தானே நம்ம கூப்பிட்டாங்க, இருக்கீங்க? அத காணோங்க. சரி சரி, வாழ்த்துக்கள் சொல்லுங்க குட்டீஸ்க்கு. குட்டீஸ்லாம் நமக்கு ஆடு போடுறாங்க அந்த மாதிரி இருக்காங்க, ரொம்ப அழகா இருந்தது. அதனால குட்டி பண்ணலாம் அது பாட்டுக்கு, அது இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடுது பாடுது. அப்பா எனக்கு வந்து கேமரா தெரியலங்குது, ரொம்ப 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 ரசிச்சு ரசிச்சு பார்த்தோம். ரொம்ப சின்ன வயசுக்கு போன மாதிரி நமக்கே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிட்டாங்க எல்லா குட்டிஸ்க்கும். ரொம்ப வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் வந்து இனிமேல் வந்து வருங்காலத்துல இதுக்கு பரிசெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம யோசிக்கணும், அந்த அளவுக்கு பண்றாங்க, அதையும் நம்ம பண்ணுவாங்க. எல்லா குட்டிஸ்க்கும் வாழ்த்துக்கள்ப்பா, ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். கேட்ட உடனே எல்லாரும் வந்து குட்டிஸை தயார் பண்ணி இந்த அளவுக்கு பேச வச்சிருக்காங்க. பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. முடிஞ்ச அளவுக்கு வந்து தமிழ்லயே சொல்லுங்க, ஆங்கில சொற்கள் இல்லாம அழகான தமிழ்லயே எளிமையான நடையில சொல்றாங்க. இன்னும் முடிஞ்ச இன்னும் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல பழகுங்கப்பா. இப்பயே பழகினாதான் நம்ம மொழியை வந்து நல்லா கொண்டு வர முடியும். அதுக்கும் முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமா மகளே, உங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பை நாங்க கொடுக்கலம்மா. ஏன்னா உங்க காலத்துல இதெல்லாம் இல்ல, உங்களுக்கு நாங்க கொடுக்கல, சுபாவுக்கோ உங்களுக்கோ இதெல்லாம் கொடுக்கல. ஆனா குட்டீஸுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, அது பெரிய வாய்ப்பு. வாழ்த்துக்கள். நன்றிங்க. இப்போ உங்க நீங்க பாட்டு பாடுனீங்க, நீங்க எல்லாம் கதை சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு பாட்டு, நல்ல பாட்டு, குட்டி பாட்டு, பாவேந்திரனுடைய பாட்டு. இப்போ கவனமா கேளுங்க, அதே மாதிரி எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க உங்க சைட்ல. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்ல கதை சொன்னீங்க. இன்னும் கூட ஒரு ஹாஃப் அன் அவர் கதை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவு சூப்பரா சொன்னீங்க, இவ்வளவு திக்காம ஓவா இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க.
நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி எல்லாரும் வந்து கதை சொல்லுங்க. இப்ப எல்லாரும் அன்மியூட் பண்ணி மியூட் பண்ணிக்கோங்க. சவுண்ட் கேக்குது, மியூட் பண்ணுங்க. ராஜகுமாரி அப்படிங்கிற அக்கௌண்ட் படி தான் மியூட் பண்ணாம இருக்குங்க. நூலைப்படி சங்கத்தமிழ், நூலைப்படி முறைப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி கடும் பகல் படி, மாலையிரவு பொருள் படும் படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, கற்பவை கற்கும் படி வள்ளுவர் சொன்னபடி, கற்பவை கற்கும் படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி, பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி, வையகமியே மாறும்படி வையத்துள் நூல்களை ஒப்புவதேப்படி, வையகமியே மாறும்படி வையத்துள் நூல்களை ஒப்புவதேப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்காயின்பம் மறுபடி ஆகுமென்றோர் சொற்படி, அடங்காயின்பம் மறுபடி ஆகுமென்றோர் சொற்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி. நன்றி 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 இசை பேராசிரியர் கிருஷ்ண பாரதி அவர்கள், யாழ் கலை இலக்கிய பண்பாட்டு மையத்தினுடைய செயலாளர். அவர் இசையில் முனைவர் பட்டம் முடித்திருக்கிறார். மிகச்சிறந்த பாடகர். குழந்தைகளா பாட்டெல்லாம் கேட்டீங்களா? நல்லா இருக்கா? இந்த மாதிரி பாட்டு நீங்களும் பாடுறீங்களா? அடுத்த வாரம் பிடிச்ச மாதிரி இதே மாதிரி பாட்டெல்லாம் பாடலாம். சரி, நன்றி குழந்தைங்களா. இமையா, அப்புறம் லக்ஷன், யானா ஸ்ரீ, கிருத்திக், ராஜகுமாரி. நன்றி யானா ஸ்ரீ. ராஜகுமாரிக்கு நன்றி. Thank you, ma'am. கிருத்திக்கு நன்றி. பிரபாகரனுக்கு நன்றி. மகிதர்சனிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிரஞ்சன், நன்றி நிரஞ்சன். Thank you, ma'am. பிரசன்னாவுக்கு நன்றி. Thank you, ma'am. அதே மாதிரி இன்னும் வேற யார் இருக்கா? ஆகித் ரகுமானுக்கு நன்றி. நீ யார் பேரெல்லாம் சொல்லல? லக்ஷன் சொல்லியாச்சா? ஓகே, நிறைய பேர் போயிட்டாங்க. சரி, பரவாயில்ல, வந்திருந்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி. மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். குட்டீஸ்களா, பாய். எல்லாருக்கும் டாடா. பாய் மேம். பாய் மேம். பாய் மேம். பாய் பாய். ஈஸ்வா, ஈஸ்வா நன்றி. ஈஸ்வா யாரு?
ஓகே, நன்றி நன்றி. அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வருவோம். நன்றி. வந்திருந்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் குழந்தைகளுக்கான நிகழ்வில் இதே நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வார ஹோஸ் சைனி.